Poomer premium shirts. The ரொம்ப problem face பண்ணிட்டேன். இல்ல ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், இந்த பிரச்சனையில நான் பாத்துக்கிறேன், என்ன மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இருமா இருக்கு இங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப இவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு தான் இருந்தேன், ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி இந்த படத்துக்கு ரொம்ப, நான் என்னென்னா பொதுவாக என் படம்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு நார்மலாகவே ஆயிடுச்சு. இதான் பிரச்சனை, அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க சுற்றி. ஸோ அதெல்லாமே வந்து ஒருத்தர் தாக்கு பிடிச்சி தெரியும் தெரியும் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் வந்து யாராவது இதெல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியே தான் ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை பண்ண முடியுன்றது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் நான் வந்து கூப்பிட்டு சுரேஷ் கமிஷன்கிட்ட சொன்னேன், நீங்கள் இந்த படம் பண்ணுங்கள், ஏன்னா உங்களால் தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு. ரொம்ப நன்றிண்ணே, இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை வந்து எவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வந்துட்டார். அண்ட் வெங்கட் பிரபு எங்கள் டைரக்டர், எனக்கும் அவருக்கும் அதான் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷமாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. பட் ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருப்போம், இந்த வாட்டி பண்ணலாம் இந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கதை சொல்லுவார், ஆனால் வேறு யாரையாவது வச்சு பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த வாட்டி வரும்போது எனக்கு அந்த ஒரு லைன் மட்டும் தான் சொன்னார், அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த அப்துல் காலிக் அப்படின்ற அந்த கேரக்டர், ஏன்னா ஒரு ஒரு இனத்து மேலே வந்து எப்படி வந்து ஒரு பழி விழுது, அதை வந்து யாராவது கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு கான்செப்ட், அந்த லைன் வந்து நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நான் மெயினாக ஒத்துக்கிட்டேன். அண்டு இந்த கான்செப்ட் வந்து இந்த டைம் லூப் வந்து, இது வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஜாலியாக படம் போயிடும், ஆனால் நடித்த எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோன்றது வந்து அது சொன்னால் புரியாது, நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப வெங்கட் பிரபு சார் படத்தில் வந்து எப்பவுமே எல்லோரும் சொல்லுவாங்க, அவர் வந்து கதை வந்து அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க, இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து பிரவீன் கே எல் சார்லேருந்து ஹோல் டீம் எல்லாருமே கதையை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க இந்த படத்துக்கு, ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், எல்லோரும் டீம் எல்லாருக்கும். எஸ்ஏ சந்திரசேகர் சார் அங்கிளோட நடிக்கிறது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்தது. அண்டு வைஜி மகேந்திரன் சார், அவரோட நாடகம்லாம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அவர் சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப ஒரு விரல்லாம் நடிச்சிருப்பாருங்க இந்த படத்தில், விரலெல்லாம் நடிக்க வச்சுருக்காரு, என்ன சொல்லுவாங்க விரல் வித்தெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்குமே தெரியும். அப்புறம் உத்தம் சந்த் சாருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் பை எஸ். அண்ட் எஸ்ஜே சூர்யா சார், எஸ்ஜே சூர்யா சார் வந்து அவர் வந்து இந்த கேரக்டர் வந்து நான் நம்ம எங்கள் எல்லாருக்குமே தெரியும், பட் அந்த இடத்துல வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஜே சூர்யா சாரை வந்து பிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லா படத்துலையும் இப்போலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வில்லன்ஸுக்கு வந்து அந்த ஸ்கோப் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்கிற படம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுலேயும் இந்த படம் வந்து பயங்கரமான ஸ்கோப் அவருக்கு. அண்ட் மனுஷன் நடித்து பிச்சு உதறிட்டாருங்க, உண்மையிலே சொல்கிறேன், ஹட்ஸ் ஆஃப். அது போக அந்த ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் ஐயோ அதில் ஒன்று போயிடுச்சுன்னா கூட விட மாட்டார், எங்களுக்கெல்லாம் ஐயோ டயர்டாக இருக்கே எப்படா இவர் முடிப்பாருன்னு விட மாட்டாருங்க, அந்த டெடிக்கேஷன். அதே மாதிரி டப்பிங்லேயும் வந்து மனுஷன் வந்து பிச்சுட்டாரு,
இதுல வேற நான் வேற சொன்னேன் சார் அப்படியே அந்த தெலுங்கு ஓகே சார் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லி அடிச்சு பிச்சுட்டாரு. ஸோ தெலுங்குலயும் இந்த படம் ரொம்ப நல்லா வரும், அதுக்கு முழு காரணம் வந்து சூர்யா சார் தான். அண்ட் தேங்க்யூ சார், உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. அண்ட் யுவன் சங்கர் ராஜா சார் என்னுடைய ஃபேவரட், எனக்கு வந்து அவர் ஃப்ரெண்டு நண்பர் எங்கள் அப்பா மாதிரி எல்லாமே எனக்கு வந்து யுவன். அது வந்து என்ன ஒரு பாண்டிங் அப்படின்றதே எனக்கு தெரில. எனக்குனா இவர் வெங்கட் பிரபு சார் சொன்ன மாதிரி எனக்குனா பயங்கரமாக பண்ணுவார். அது எப்படி தான் அவருக்கு வந்து நான் தான் வரும், நான் எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாலும் அவர் தாங்கிப்பார். நான் அதுதான் சொல்லியிருக்கேன் சார், உங்களுடைய நட்சத்திரம் அந்த இதெல்லாம் சொல்லுங்க, அதுல தான் எனக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணா நான் அதுல தான் சார் பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன். ஏன்னா என்ன தாங்கிக்கிற ஒரு இதயமோ என்ன புரிஞ்சுக்கிற ஒரு இதயமோ நீங்க தான் சார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு லவ். அப்புறம் நம்ம பிரேம்ஜி, இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு டைலாக் இருக்கு, எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. என்னன்னா பிரேம்ஜி கிட்ட நான் அடிக்கடி சொல்ற ஒரே டைலாக் படத்துல என்னன்னா, தயவு செஞ்சு ஓவரா நடிக்காத பிரேம், இந்த ஓவர் ஆக்டிங் மட்டும் கம்மி பண்ணு. இதை ஃபுல் படம்லாம் சொல்லியிருக்கேன் பிரேம் கிட்ட, அதை நீங்க படம் பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பஞ்சு அண்ணா தேங்க்யூ ஸோ மச்னா, படம் பிகினிங்ல இருந்து எங்களுக்காக இருந்திருக்கீங்க. அப்புறம் மகாத், அப்புறம் பட எங்கள் கேமராமேன் ரிச்சர்ட் சார் ரொம்ப ரொம்ப நல்லா. ஏன்னா இது எப்படி சொல்கிறது, படம் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும், அதான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல. ஸோ அதனால் எனக்கு அந்த லூப்பில் திருப்பி வர்றது எல்லாமே வந்து ஒரு பக்கம் எடுத்துட்டோன்னா திருப்பி எல்லா லூப்புமே நடிக்கணும். அதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார், உமேஷ் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஸ்டன்ட் சில்வா மாஸ்டர், ஃபைட்டு ஃபேன்ஸுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, ஃபைட்டு பாருங்க, படம் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். ரொம்ப ஆனால் கஷ்டப்பட்டேன், ரொம்ப அடிபட்டுச்சு இந்த படத்தில், நிறையா அடி, ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறையா பண்ணியிருக்கேன், உங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன், நீங்களாம் சந்தோஷப்படணும். அப்புறம் கல்யாணி பிரியதர்ஷன் படத்தோட ஹீரோயின், இவர் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு எங்களுக்கு படத்தில் ரொமான்டிக் இதெல்லாம் இல்லையே தவிர, பட் அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே கதை கேட்டுட்டு இந்த கதை மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு ஒரு டைரக்டரோட டாட்டர்ன்றதுனால ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். அண்ட் இந்த படத்துலையும் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு யார் பேராக விட்டேன்னா, வேறு யார் பேராக விட்டேன்னு, ஆ நம்ம எடிட்டர் சார். ஸோ என்னென்னா எங்களுக்கு எவ்வளோ டென்ஷனோ அதை விட பல மடங்கு டென்ஷன் வந்து அவருக்கு தான். ஸோ அவருக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும், ஏன்னா இந்த படத்தை வந்து புரிகிற மாதிரி அண்ட் எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து வெங்கட் பிரபு சாருக்கு எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய உறுதுணையாக இருந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவரோட 100th ஃபிலிம் வர ஆல் த வெரி பெஸ்ட் சார், காட் பிளஸ் யூ சார். எனக்கு ஜென்ரலாக சென்னை ரிலீஸ் சுப்பையா சார் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பொதுவாக இந்த மாதிரி நிறையா ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசியிருக்கேன், உங்களுக்கே தெரியும் நான் படத்தை பற்றி என்ன பேசுறது. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டேன். ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், இந்த பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என்ன மட்டும் நீங்க பாத்துக்கோங்க.
நன்றி நன்றி வணக்கம். Poomer Premium Shirts.